That's because Amma is Tamil. Tamil is your Thai body. Hi friends. Tamil 37 channel Rana Vannam Nida Krishnan. India la most dangerous highway தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹைவேனா நம்ம எல்லாருக்குமே இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை யூபியில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மலைப்பகுதியில் இருக்கிற அந்த ஹைவேஸாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டியுமே இந்தியாவில் ஒரே ஒரு ஹைவேஸும் ரொம்பவும் மோஸ்ட் டேஞ்சராக இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தோப்பூர் கணவாய் அப்படின்ற ஒரு நேஷனல் ஹைவே தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போதுமே தமிழ் 37 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். தோப்பூர் கணவாய் இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்துலேருந்து தருமபுரி போகிற, அதாவது பெங்களூர்னு கூட சொல்லலாம், அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் தருமபுரி. ஸோ இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் ஒரு டோல்கேட் இருக்குது, அதாவது சேலத்தில் 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டோல்கேட்டு, அந்த டோல்கேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் இந்த தோப்பூர் கணவாய் அப்படின்ற ஒரு ஹைவே. இந்த தோப்பூர் கணவாய் அப்படின்னாலே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பக்கம் ட்ராவல் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதே குறிப்பாக சொல்லணும்னா அந்த லாரி டிரைவர்ஸுக்கு தான் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது தொடர்ந்து அந்த பக்கம் யாரெல்லாம் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்களோ இன்ன வரையுமே அவங்க எல்லாருமே ஒரு செம்மையாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன இருக்குது அப்படின்னா இந்த தோப்பூர் கணவாயோட இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோகினி பிசாசு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் இப்போ போய் மோகினி பிசாசு பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னா அது நம்பிக்கை இருக்குது, இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம், எனக்கு மேலே அவ்வளோ பெருசாக நம்பிக்கை கிடையாது. பட் மோகினி பிசாசு அப்படின்னால நம்ம பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை மோகினி பிசாசு அப்படின்னு நம்ம கூட வருது அப்படின்னா, ஒன்று கொலுசு சத்தம் கேட்குமா, இன்னொன்று மலைப்பூ வாசனை வந்துட்டு இருக்குமா. மோகினி பிசாசுக்கு பிடிச்சது என்னமோ இது ரெண்டு தான் போல். பல பேர் சொல்லுவாங்க நைட்டு நான் தனியாக வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் ஒரு லேடி வந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும், அவங்க திடீர்னு அந்த கொலுசு சத்தம் திரும்பி தூரமாக கேட்ட மாதிரி இருந்துச்சு, நான் திரும்பி பார்த்தா அவங்க தூரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் மறுபடியும் பார்த்தா அந்த கொலுசு சத்தம் பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்குது, திரும்பி பார்த்தா எனக்கு கொஞ்சம் தூரம் பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க, நானும் பயந்து முன்னாடி ஓடி போனேன், திடீர்னு பார்த்தா அந்த கொலுசு சத்தம் நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் திரும்பி இங்கிட்டு நேராக பார்க்குறேன், அந்த எனக்கு பேண்டிட்டு அந்த கேட்ட சத்தம் எனக்கு முன்னாடி கேட்க ஆரம்பிக்குது, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்டால் இது மோகினி பிசாசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது அவ்வளோ பெருசாக இது இல்லை. ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த தோப்பூர் கணவாய்க்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல பேர் வந்து அந்த காலத்துலேருந்து இன்ன வரையுமே சரி தோப்பூர் கணவாய் அப்படின்னாலே அந்த பக்கம் அமானுஷ்யமான விஷயம் நிறைய நடக்குதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் அமானுஷ்யமான விஷயங்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கேஸாக இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும். ஆனால் தீர்வு கிடைக்காமல் இருக்கிற இஷ்யூ வந்து நிறையா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இஷ்யூஸ்க்கு நடுவுலையுமே அமானுஷ்யங்கிறது இந்த உலகத்தில், அதாவது இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருக்குமே சரி, அமானுஷ்யம் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு செம்ம த்ரில்லிங்காக கூட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அமானுஷ்யம் நினைஞ்சதான் இந்த தோப்பூர் கணவாய் நேஷனல் ஹைவே. இந்த நேஷனல் ஹைவேல என்ன ஆகுது அப்படின்னா எஸ்பெஷலி இதில் பெரும்பாலும் யார் ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா லாரி டிரைவர்ஸ், லாரி தான். அந்த லாரி ஆக்சிடெண்ட் ஆகிறப்ப சடனாக தான் அந்த பக்கம் போயிட்டு இருந்த காராக இருக்கட்டும், அந்த பக்கம் போயிட்டு இருந்த பைக்காக இருக்கட்டும், எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த லாரி டிரைவர்ஸ்லாம் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தோப்பூர் கணவாய் பக்கத்தில் எல்லாமே ப்ரொஃபஷனல் லாரி டிரைவர்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது ப்ரொஃபஷனலாக ஒரு 50 வருஷம், ஒரு 20-50 வருஷம் வரை ஓட்டுறவங்க தான் எல்லாருமே வருஷம் கணக்காக ஓட்டுறவங்க. இவங்கெல்லாம் எந்த மாதிரியான இதெல்லாம் டேஞ்சரான ஹைவேக்கெலாம் போயிருக்காங்க அப்படின்னா, இந்த பொதுவாக சொல்லணும்னா கோலி ஹில்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இதுலேயுமே போயிருக்காங்க, அது தொடர்ந்து ஜிக்சாக் ரோடு அப்படின்ற இதுலேயுமே, இது ரெண்டுமே மலையில் இருக்குது. இந்த மலையில் இருக்கிற இந்த ஹைவே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு எந்த விதமான ஒரு தடுப்பு சுவருமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இதில் ஒருத்தவங்க போனோம் ஒருத்தவங்க வரணும், அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவ்வளோ தைரியமாக ஓட்டினவங்க இந்த தோப்பூர் கணவாய் பக்கம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்பீடு 80 வராங்கன்னா 40 கம்மியாயிருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த இடத்துல ஓட்டுற ஃபீல் எப்படி இருக்குன்னா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் லாரியை எடுத்து ஓட்டுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது, நாங்கள் ப்ரொஃபஷனல் தான், நாங்கள் 20 லாரி விட்டுருக்கோம், எவ்வளோ பெரிய ஹைவேலாம் ஓட்டியிருக்கோம், ஆனால் இந்த ஹைவே வரப்போ மட்டும் எங்களோட ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது, நாங்களே குறைச்சிடுறோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபீல் என்னென்னா நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறோம், அதே சமயம் ஃபஸ்ட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு லாரி எடுப்பாங்களே, ஸோ லாரி எடுக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் தான் எங்களுக்கு வருது அப்படின்றாங்க. அதே சமயம் எங்களோட ஹேண்டில் வந்து மிஸ் ஆகிடுது. அப்படி மிஸ் ஆகிற பட்சத்தில் தான் ஏத்தாப்பில் வர காராக இருக்கட்டும், இல்லை பின்னாடி வர பஸ்ஸாக இருக்கட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றாங்க. சரி, ஏன் குறிப்பிட்ட லாரி டிரைவருக்கு மட்டும் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா லாரி டிரைவர்ஸே ஒரு பொண்ணை கடத்தி பண்ணி அங்கேயே புதைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்தோட ஆத்மா தான் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு, அதனால தான் எந்த லாரி டிரைவரை பார்த்தாலுமே எந்த லாரியை பார்த்தாலுமே விடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லாரி டிரைவர்ஸ் மறுபடியும் ஏன் அதை அழுத்தமாக சொல்கிறாங்கன்னா, அவங்க நிறையா தடவை அந்த ஹைவேல வந்துட்டு இருக்கிறப்ப என்ன மாதிரியான இது
பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு நடு ரோட்டில் உட்காந்து அழுகிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் பொண்ணுங்களோட கொலுசு சவுண்ட்லாம் அதிகமாக எங்களுக்கு கேட்குற மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் என்ன தான் லாரியை 40 ஓட்டினாலும் லாரி இன்ஜின் சவுண்டை விட எங்களுக்கு அந்த சவுண்டு தான் அதிகமாக கேட்குற மாதிரியான ஃபீல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள், தோப்பூர் கணவாய் இருக்கிற கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்த தோப்பூர் கணவாயில் முன்னாடி, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஸோ அவங்க வந்து 30 பேர் வந்து ஒரு கோயிலை, பக்கத்தில் இருக்கிற கோயிலை வந்து ஒன்றா தற்கொலை பண்ணிட்டாங்க ஒரே நேரத்தில். ஸோ அவங்களோட ஆத்மா தான் இங்கே சுற்றிட்டு இருக்கோம், அதனால இந்த பக்கம் எந்த ஒரு வண்டி வாகனம் இல்லை யாரு போனாலும் சில ஆபத்துலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு இன்சிடென்ட் என்ன தான் நடந்துட்டு இருந்தாலும், இந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களா, பூஜை பரிகாரம்லாம் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணுறப்ப இந்த நேஷனல் ஹைவே பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை ஒன்று கட்டியிருக்காங்க. கட்டிட்டு இதுக்கு நிறைய பூஜைகள் இன்னமும் வழிபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சக்தி வாய்ந்த பூஜை எல்லா கோயிலுமே பெரும்பாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சக்தி வாய்ந்த பூஜை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அது முழுமையாக பண்ண முடியாமல் போயிடலாம். அதுக்கு வந்து அந்த இதில் எந்த ஒரு பூசாரி வந்தாலுமே சரி, யார் வந்தாலுமே சரி, அவங்க வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ஃபீல், அவங்களுக்கே ஒரு அவங்கள அறியாமல் ஒரு பயம் வந்து அவங்க அப்படியே ஓடி போயிடுறாங்களாம். அதே சமயம் அந்த ஊர் மக்களில் இருக்கிற சில பூசாரியுமே அங்கே வந்து அந்த கோயிலை வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பூஜை சக்தி வந்து பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயத்திலே சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு கதையை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கம் ஸ்மெக்லிங் நடக்குது, அதாவது போதைப் பொருள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது, அதாவது இந்த கும்பலுக்கு, ஸ்மெக்லிங்கிற அந்த கும்பலுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த பேயின் ஏதாவது ஒன்று கத்துக்கடையை கட்டி விட்டோம் அப்படின்னா அது நாளாக ரொம்ப ரீச் ஆகிடும் அப்படின்றப்ப நைட்டு யாருமே வரமாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஈஸியாக ஸ்மெக்லிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. ஸோ இது எந்த அளவு உண்மைன்னு தெரில. இது இவங்க ஏன் ஸ்மெக்லிங் பக்கம் போகிறாங்க அப்படின்னா, இல்லை இன்னொரு விஷயம், அந்த நேஷனல் ஹைவேயில் எந்த விதமான லைட்டுமே இல்லாதான் முக்கியமான குறிப்பிட்டு சொல்லுற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைவே பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா, அந்த டோல்கேட்டு, அதாவது சேலத்துலேருந்து அந்த டோல்கேட்டுக்கு உள்ள அந்த பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கிற மாதிரி ஒரு விஷயம், பயமுறுத்துகிற அளவுக்கு அந்த டோல்கேட் இருக்கும். ஸோ அந்த டோல்கேட்டை கடந்து அப்படி போயிட்டோம் அப்படின்னா, அந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட வளைவு நேராக போய் லைட்டாக வளைஞ்சி மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மேலேருந்து யார் கீழே வராங்கன்னு தெரியாது, ஏன்னா லைட் இல்லை. இந்த பக்கம் கீழேருந்து யார் மேலே ஏறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆக்சிடென்ட் நேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஸ்மெக்லிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த இதில் அமானுஷ்யமான விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எது உண்மையோ, நம்ம அந்த ரோட்டுக்கு போகிறப்ப ரொம்ப சேஃபாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற பைக் ரைடர்ஸாக இருக்கட்டும், இல்லை கார் ரைடர்ஸ், எல்லாருமே ஒரு ரைடர் தான் இப்போ இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து நேச்சரை சுற்றி பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை எனக்கு வந்து லாங் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் யாராவது போகணும் அப்படின்னா, செம்ம த்ரில்லிங்கான ஏரியா இந்த தோப்பூர் கணவாய் தான். ஸோ இந்த இடத்துக்கு போகிறவங்க மட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய இதுவுமே சொல்லியிருக்காங்க பைக் ரைடர்ஸுமே. எங்களுக்கே ரொம்ப ஒரு விஷயமா, நாங்களே பயந்து போய் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டிடுவோம், இல்லைனா வண்டியை எடுத்து பின்னாடியே போய் ஒரு ஹோட்டல் பக்கத்தில் இருந்துச்சா அங்கேயே நாங்கள் தங்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இல்லை அவ்வளோ த்ரில்லிங்காக, உண்மையாக இந்த இடத்துல என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே தெரில. ஸோ இதோட ஆக்சிடென்ட் 2019 வரையுமே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 150 ஆக்சிடென்ட் லாரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதில் எத்தனையோ பேர் ஸ்பாட் அவுட்டில் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே போன வருஷம் மட்டும் 2019 50 பேருக்கு மேலே இதில் இறந்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இதுதான். ஏன்னா அவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் பிளேஸ் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அந்த ரோடு ஹைவேஸில். ஆனால் அதில் ஏறக்கூடிய ஒரு வருஷத்துக்கு என்னென்னா மிஞ்சி போனால் 50 ஆக்சிடென்ட் நடக்கும், அதில் 20 பேர் இறந்து போவாங்க. ஆனால் இதில் மட்டும் வருஷத்தில் 50 பேருக்கு மேலே இறந்து போகிறாங்கன்னா அப்போ என்ன ரொம்ப ஒரு மோஸ்ட் டேஞ்சரான ஹைவேன்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்றத, உங்களுக்கு என்ன வீடியோ தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு இதெல்லாம் பேசினா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள், நானும் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.